அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்கள் 11 மாவட்டங்களுக்கு கட்டாயம் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக மாவட்ட வாரியாக எந்த மாவட்டங்கள் கனமழையும் எந்த மாவட்டங்கள் மிதமான மழையும் எந்த மாவட்டங்களில் அதிகமான வெயிலின் தாக்கம் இருக்கும் என தற்போது பார்க்கலாம். நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்கள் குறிப்பாக தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்கள், புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் நாளை நாட்களும் கட்டாயம் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் இந்த மாவட்டங்கள் தவிர்த்து குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் கட்டாயம் இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் பதிவாகும் என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசன முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும். தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோரப் பகுதியில் மற்றும் குமரிக்கடல் பகுதி, மன்னார் வளைகுடா, தென்மேற்கு வங்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடியதால் நாளை நாட்களும் கட்டாயம் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் 11 மாவட்டங்கள் தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் பெரும்பாலும் வறண்ட வானிலையே காணப்படும். கட்டாயம் மழையின் தாக்கம் குறைவாக இருக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக 50 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கட்டாயம் மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.